தமிழ்நாட்டின் கல்வித்துறை நாலு கால் பாய்ச்சலில் வளர்ச்சி கண்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 34% அதிகரித்துள்ளதாகவும் எக்ஸ் பதிவு. அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எச்சரிக்கை. அணையப்போகும் விளக்கு என அதிமுகவை விமர்சித்த அண்ணாமலைக்கு பதிலடி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணையா விளக்கு என்பது அன்னை தமிழக மக்களுக்கு தெரியும். தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கு என்பதும். மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் நாடு முழுவதும் 1100 கோடி மதிப்புள்ள பணம் நகைகள் பறிமுதல். தமிழ்நாட்டில் 150 கோடி ரூபாய் சிக்கியதாக வருமான வரித்துறை தகவல். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர் தியானத்தில் பிரதமர் மோடி. முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு. மக்களவை தேர்தல் பரப்புரைக்கும் பிரதமர் மோடியின் தியானத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாஜகவின் விஜயதாரணி கருத்து. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. கடும் சோதனைக்கு பிறகு படகில் பயணிக்கும் மக்கள். ஐம்பத்தி மக்களவை தொகுதிகளுக்கு நாளை இறுதிக்கட்ட தேர்தல். மின்னணு வாக்குப்பிரிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரம். டெல்லி குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க ஹரியானா அரசு கூடுதல் நீரை வழங்க வேண்டும். ஹரியானாவுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு மனு தாக்கல். கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனத் தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தல். அரபிக்கடல் பகுதியில் இன்று நள்ளிரவு முதல் 60 நாள் மீன்பிடி தடைக்காலம் அமல். கன்னியாகுமரியின் குளச்சல், தேங்காய்பட்டினம், முட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட விசைப்படகுகள். சென்னை மாதவரத்தில் தாய்ப்பாலை பாட்டில்களில் அடைத்து சட்டவிரோதமாக விற்பனை. மொத்த விற்பனை மருந்து கடைக்கு சீல் வைத்த உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் மீண்டும் பரவும் தீ. தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாததால் தீயை அணைப்பதில் தாமதம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம். தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட டிடிஎஃப் வாசன் செல்போனை மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுப்படி கையெழுத்திட வந்த நிலையில் நோட்டீஸ் வழங்கிய போலீசார். திருமணத்தை மீறிய உறவை மறைக்க நடிகைக்கு பணம் கொடுத்த புகாரில் டிரம்ப் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரம் June 11 வெளியாகிறது. 7வது கட்ட மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தல் நாளை நடைபெறுவதையொட்டி வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. பீகார், இமாச்சல பிரதேசம், ஒடிசா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 57 மக்களவைத் தொகுதிகளுக்கு 7வது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது. இதனுடன் ஒடிசாவில் உள்ள 42 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 7வது கட்ட மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியும், இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் நடிகை கங்கனா ரணாவத்தும், பாட்னா சாஹிப் தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத்தும் போட்டியிடுகின்றனர். 7வது கட்ட மக்களவைத் தேர்தலில் மொத்தமாக 904 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது.
இறுதிக்கட்ட தேர்தலையொட்டி வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் முகவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இங்கு மொத்தம் 1909 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. இந்நிலையில் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் உள்ள வாரணாசி வடக்கு, தெற்கு மற்றும் கண்டோன்மென்ட், ரோகானியா, சிவாபுரி ஆகிய 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் தனித்தனி இடங்களில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இன்று மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவை அனைத்தையும் முகவர்கள் சரிபார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாக்குச்சாவடி மையங்களில் பந்தல், தண்ணீர் வசதி, மருத்துவ குழு அமைக்க வேண்டும் என்றும், நீண்ட வரிசையில் நிற்பவர்களுக்கு இருக்கைகள் அமைத்து தர வேண்டும் என்றும் முகவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10,000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி போட்டியிடும் தொகுதி என்பதால் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தனது நீண்ட நேர தியானத்தை தொடங்கியுள்ளார். 3 நாள் பயணமாக நேற்று கன்னியாகுமரி வந்தடைந்த பிரதமர் மோடி இன்று காலை விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றார். சுவாமி விவேகானந்தர் பாறையில் இருந்தவாறு சூரிய உதயத்தை அவர் கண்டுகளித்தார். அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா ஆகிய 3 பெருங்கடல்கள் சந்திக்கும் திரிவேணி சங்கமத்தில் இயற்கை அழகை ரசித்தவாறு பிரதமர் மோடி சூரிய உதயத்தையும் கண்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து விவேகானந்தர் மண்டபத்தில் அமர்ந்து பிரதமர் மோடி தியானத்தை தொடங்கினார். சுவாமி விவேகானந்தர் சிலை அமைந்துள்ள மைய மண்டபத்தில் காவி உடையில் கையில் ருத்ராட்ச மாலையுடன் அமர்ந்து மோடி தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று நள்ளிரவு வரை அதே இடத்தில் பிரதமர் மோடி தியானத்தை தொடர்வார் என்றும், தரைத்தளத்தில் உள்ள மண்டபத்தில் நாளை அதிகாலை முதல் பிரதமர் தியானம் மேற்கொள்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல் அனுமதிக்கப்படுவார்கள் என திருநெல்வேலி சரக டிஐஜி பிரவேஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தை தொடங்கியுள்ள நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க காவல்துறையினர் மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவேகானந்தர் மண்டபம் செல்வதற்கு ஒரே ஒரு படகு மட்டுமே இயக்கப்படுவதால் ஏராளமானோர் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று வெளிமாநில சுற்றுலா பயணிகளை போலீசார் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. காலை 8 மணிக்கு படகு போக்குவரத்து தொடங்கிய நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்வதாக காத்திருக்கின்றனர். ஆனால் காவல்துறையினர் பேரிகார்டுகளை அமைத்து சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க படகு குழாம் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்காமல் 500 மீட்டருக்கு முன்பே தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். இந்நிலையில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல அனுமதிக்கப்படுவார்கள் என திருநெல்வேலி சரக டிஐஜி பிரவேஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியவர், இதுவரை படகு மூலம் சுமார் 600 பேர் விவேகானந்தர் நினைவு மண்டபம் சென்று வந்திருப்பதாக கூறினார். இங்க மட்டும் பேக் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், மத்த ஐடென்டிட்டி செக் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு அலோவ் பண்றோம். சார், இப்போ போட்டிங் எத்தனை மணி வரை சார்? அதே நார்மல் டைம் தான். நார்மல் டைம் ஈவினிங் வர. ஈவினிங் 1:00 வரை எஸ்பிசி பெர்மிஷன் அக்ரோ இல்லன்னு சொல்றாங்க. இல்ல அலோவ்ட்.